உன் சாயிரா, என் அன்பு செல்லமே, நீ பாசத்துக்காக ஏங்குகிறாய். அது உனக்கு கிடைக்காமல் போகும் பொழுது நீ அடையும் துன்பத்தை காண சகிக்கவில்லை. உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய உன் அப்பா சாய் எழுகிறேன். என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு. நீ அன்புக்காக ஏங்கும் பொழுது எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா? நான் இல்லையோ என் குழந்தையை பார்க்க, நான் இங்கு இல்லையோ என்னுடைய குழந்தைக்கு நான் கண்ணுக்கு தெரியவில்லையோ என்ற ஒரு எண்ணத்தை நீ உருவாக்குகிறாய். உனக்காக நான் இங்கு காத்து கிடக்கிறேன், ஆனால் என்னுடைய பாசம் உனக்கு போதாது என்று நீ எண்ணுகிறாயா? என்னுடைய பாசம் மட்டும்தான் உனக்கு இங்கு நிரந்தரம். எந்த நாளும் நான் யார் மீதும் போலியான பாசத்தை வைப்பது கிடையாது. உனக்கான உண்மையான பாசம் ஒன்று நான். உன்னுடைய பாசத்தை பற்றி தெரியாமல் போனவர்களை நினைத்து கவலைப்படாமல், உனக்கு யார் அன்பை உண்மையாக காட்டுகிறார்களோ அவர்களை மட்டும் உன் மனதில் வைத்துக்கொள். போனவர்கள் போகட்டும், வருபவர்கள் வரட்டும், ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி நீ கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் வாழ்க்கை முழுவதும் நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டியதுதா? சொல்வது புரிகிறதா? கவலைப்படாமல் வாழ வேண்டுமென்றால் சில விஷயத்தை நீ உன் மனதிலிருந்து எடுப்பதுதான் நல்லது. கவலைப்படாதே, சீக்கிரத்தில் அனைத்தும் மாறும். என்னையும் நீ புரிந்து கொள்வாய். உன்னுடைய கஷ்டமும் உனக்கு மறையும். நீ சந்தோஷமாக இரு. எதை பற்றியும் கவலைப்படாதே. இந்த பொழுது உன்னுடைய பொழுது. அதை எப்படி வாழலாம் என்று மட்டும் யோசி. எல்லாம் தானாக மாறிவிடும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.